வணக்கம். இது நான்காம் பகுதி. மறக்காமல் முதல் மூணு பகுதிகளையும் பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மோடி ஜெயலலிதாவுக்கு ஃபோன் பண்ணார். சசிகலா குடும்பத்தினர் அளவுக்கு அதிகமாக கமிஷன் கேட்குறாங்க, இதனால் நிறுவனங்கள் வேறு மாநிலத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பற்ற வச்சார். சசிகலா எவ்வளோ கமிஷன் வாங்கினாலும் ஏமாத்தாமல் தன்னிடம் கொடுத்துடுவார் அப்படின்ற நம்பிக்கை ஜெயலலிதா கிட்ட இருந்த காரணத்தினால மோடி சொன்னதை கேட்டு அவர் அதிர்ச்சியே அடையலை. இருந்தாலும் அதிகாரிகள் மூலமாக சசிகலா மற்றும் குடும்பத்தினரை தீவிரமாக கண்காணித்தார். மோடி சொன்னது உண்மைதான் அப்படின்னு தெரிய வந்தது. நீ எவ்வளோ வேணாலும் கமிஷன் வாங்கிக்கோ, ஆனால் அதை முழுசாக என்கிட்ட கொடுக்காம நீ திருடுறது தப்பு அப்படின்னு கடுமையாக கோபப்பட்டார் ஜெயலலிதா. தன்னை யாராவது ஏமாத்தினா ஜெயலலிதா எப்படி ருத்ரதாண்டவம் ஆடுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். 17 டிசம்பர் 2011 சசிகலா மற்றும் குடும்பத்தினரை போயஸ் கார்டன்லேருந்து ஜெயலலிதா துரத்தி அடித்தார். கட்சியிலிருந்தும் நீக்கிட்டார். தனக்கு எதிராக சசிகலா மற்றும் குடும்பத்தினர் சதி செய்கிறதுனால தான் இந்த நடவடிக்கை அப்படின்னு சொன்னார். உண்மையான காரணத்தை ஜெயலலிதாவால் வெளியில் எப்படி சொல்ல முடியும்? கமிஷன் காசில் சசிகலா கமிஷன் அடித்ததுனால தான் கட்சியை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதனால தான் தனக்கு எதிராக சதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நீக்கிட்டார். சசிகலாவை ஜெயலலிதா போயஸ் கார்டன்லேருந்து துரத்துனதுக்கு அப்புறமும் கூட மோடியோட கோபம் தணியலை. தெகல்கா நாளிதழ் மூலமாக தன்னோட கோபத்தை தீர்த்துக்கிட்டாரு. அந்த செய்தியில் இரண்டு முக்கியமான தகவல்கள் இருந்தது. ஒன்று, சசிகலாவோட குடும்பத்தினர் நர்ஸ் மூலமாக ஜெயலலிதாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் சசிகலாவை முதல்வர் ஆக்கிறதுக்கு சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த செய்தியை தெகல்கா நாளிதழ் மூலம் வெளியிட்டு தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவையே அதிர வச்சார் மோடி. இந்த செய்தி வந்த பிறகு இந்த ஜென்மத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் சேரவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறைக்கு போனால் கூடவே சசிகலாவும் தான் போவார் அப்படின்ற தகவல் மோடிக்கும் தெகல்காவுக்கும் தெரியாமல் போனது தான் பரிதாபம். வெறும் 3 மாதங்களில் ஜெயலலிதா சசிகலா மீண்டும் இணைஞ்சிட்டாங்க. சசிகலா மற்றும் குடும்பத்தினரை துரத்துனது ஜெயலலிதாவுக்கு நல்ல பேரை கொடுத்துச்சு. அதனால் சசிகலாவோட குடும்பத்தினரை அவர் மீண்டும் கட்சியில் சேர்க்கவே இல்லை. ஆனால் அவங்க எல்லாருமே கட்சியிலையும் ஆட்சியிலையும் தங்களோட வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஜெயலலிதா சசிகலா மீண்டும் சேர்ந்தது மோடிக்கு கடுமையான ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துச்சு. 2014 தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடியா அல்லது இந்த லேடியா அப்படின்னு ஜெயலலிதா பஞ்ச் டைலாக் பேசினது மோடியோட ஆத்திரத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. இந்தியா முழுக்க பிஜேபி அமோகமாக வெற்றி அடைஞ்சாலும் தமிழகத்தில் வெறும் 1 தொகுதியில் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சுது. ஜெயலலிதா 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தன்னால் தமிழகத்தில் ஜெயிக்கவே முடியாது அப்படின்றது மோடிக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சுது. மே 2014 மோடி பிரதமரானார். கையில் சர்வ அதிகாரமும் இருக்கிற போது அதை தவறாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு மோடி என்ன உத்தமரா அல்லது புத்தரா? ரெண்டுமே இல்லை. பல வருஷங்களாக இழுத்துக்கிட்டு இருந்த ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்கோட விசாரணையை மோடி வேகப்படுத்தினார். ஆட்சிக்கு வந்த வெறும் 4 மாதத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராக தீர்ப்பு வருது. ஜெயலலிதாவும் சசிகலாவும் சிறைக்கு போயிட்டாங்க. கர்நாடக சிறையில் கதிர்வீச்சின் மூலமாக ஜெயலலிதாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்படுது. மோடி ஜெயலலிதாவை கொல்றாரு. பழியை சசிகலா மீது போடுறாரு. ஒரே கல்லில் 2 மாங்காய் மட்டும் இல்லை, பல மாங்காய்கள் மோடிக்கு கிடச்சிது. அதிமுகவும் மோடியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துடுச்சு. அதிமுகவை மொத்தமாக முழுங்கி தமிழகத்தில் பாஜக வளர்க்கறது தான் மோடியோட திட்டம். இதை பற்றி விரிவாக முந்தைய பகுதிகளை சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். சசிகலாவோ ஸ்டாலினோ மோடியோ இங்கே அனைவருமே திருடர்கள் தான். எந்த திருடங்கிட்ட அதிக அதிகாரம் இருக்கோ அந்த திருடன் தான் ஜெயிப்பார். அதன்படி தான் மோடி ஜெயிச்சிக்கிட்டு இருக்காரு. வழக்கம் போல் எந்த திருடன் ஜெயித்தாலும் மக்களுக்கு எந்த லாபமுமே கிடையாது. திருடர்களோட கட்சிக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மட்டும்தான் லாபம். இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்குது. திட்டமிட்டு உண்மையை நம்மக்கிட்ட இருந்து மறைச்சி
தவறான தகவலை திணிச்சிருக்காங்களா அப்படின்ற சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்தும். ஓரிரு தினங்களில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் முதல் 3 பகுதிகளையும் பாருங்கள், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.